இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மட்டன் கிரேவி குயிக்காக பண்ணிடலாம். நான் பண்ணுற மாதிரி மெத்தடில் 1/2 கிலோ வந்து மட்டனு, 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, தேவையான அளவு உப்பு. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, தேவையான அளவே எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 சிட்டிகை, பட்டை லவங்கம், சோம்பு, கிராம்பு, மிளகாத்தூள் தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ மட்டன் கிரேவி குயிக்காக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே ரொம்ப இது பண்ணுவீங்க, லேட் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம், சோம்பு வழக்கம் போல் போட்டு தாளிச்சாச்சு. ஸோ கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி, வெங்காயம் போட்டாச்சு. ஸோ வெங்காயம் நல்லா வதக்கிங்க, வதக்கணும். வதங்குது நல்லா. ஸோ இப்போ நீங்கள் வந்து குக்கர்லேயே தாளிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு குயிக்காகவும் ஆகிடும். இப்போ ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக நல்லா வதக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கணும் பச்சை வாசம் போடுற வரையும். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி. நீங்கள் கடையில் செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்தியே கிடையாது. அஜினமோட்டோ, லெமன் சால்ட்டு, சோயா சாஸு, சின்ன சாஸ் அது இதுன்ட்டு என்னென்னமோ உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இயற்கையாக செய்யுங்க. தக்காளி போட்டுக்கோங்க, 100 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருங்க பாருங்கள், அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிறதுல தான் கிரேவியோட டேஸ்ட் இருக்குது உங்களுக்கு. சட்டன் இப்போ ஒரு கெஸ்ட்டு வராங்க உங்கள் வீட்டில், எதுவுமே இல்லை, ஒரு சாம்பார் பண்ணிவிட்டு இந்த கிரேவி பண்ணிங்கன்னா துக்கலாகிடும். சீக்கிரமாகவும் பேசிக்கிட்டே நீங்கள் குக்கரில் தாளிச்சு விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப எல்லாம் கறி ஸ்கின் இல்லாமல் எடுத்து மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா ஒரு 3 விசில் போதும். ரொம்ப ஹார்டாக இருந்தது கறினா ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 3 விசில் போதும். ஸோ அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சான்னு பாருங்கள். ஸோ தக்காளி வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு சிலருக்கு சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வதங்காது, அப்படி வதங்காதவங்களுக்கு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு தக்காளி வெங்காயம், ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இது பாருங்கள், அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு நல்லா குழைவாக வதங்கிடுச்சு, நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து. ஸோ அடுத்தது நம்ம கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் எடுத்து வச்சுட்டு இது பண்ணும். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில பேர் நிறைய காரம் சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் தான் காரம் சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உப்பு. இப்போது நம்ம அந்த மட்டனை அலம்பி வச்சுருக்கேன் நல்லா. ஸோ அந்த அலம்பி வச்ச மட்டனையும் சேர்த்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் வதக்கும் போது அதோடய டேஸ்ட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், வெங்காயம் வதக்குறோம், மட்டனை வதக்குறோம், எல்லாம் வதக்க 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 டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1/2 டம்ளர் கூட தண்ணி விட்டுக்கோங்க, கறி வேகணும் இல்லையா. ஸோ தண்ணி விட்டுட்டு இப்போது இதை வந்து ஒரு மூடிடுங்க. இதோட மூடி ப்ரெஷர் குக்கர் இல்லையா, மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வைங்க. கறியை பாருங்கள், ரொம்ப இளங்கறியாக இருந்தால் ஒரு 3 விசில் போதும், இல்லை கொஞ்சம் கறி ஹார்டாக இருந்தது அப்படின்னீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க.
உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மேபி இப்போ இதிலே போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் போட்டால் நல்லா இருக்காது. இப்போ போட்டால் தான் அந்த விசில் வந்து தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 விசிலோ இல்லை ஒரு 3 விசிலோ விட்டுட்டு விட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் விட்டு எடுத்தோடனே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தான் நீங்கள் வந்து மிளகாத்தூள் வாசனை தான் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சுற்றி எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் கிரேவி வந்து நல்லா கலர் கொடுக்கும். எந்த விதமான கலர் பொடியுமே இல்லாமல் எதுவுமே சாஸ் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஒரு சூப்பரான டிஷ்ஷாக வந்து இது உங்களுக்கு அமையும். நீங்கள் நல்லா வந்து வதக்கணும், சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கணும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவு இப்போ மட்டன் கிரேவி வந்து சிக்காயிடுச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.